தமிழக மாவட்டத்தில் கடந்த 3-4 மாதமாக டெங்கு காய்ச்சல் அதிகமாக உள்ளது அனைவரும் அறிவோம். இதற்காக நம்ம தமிழக அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நமது ஆட்சி தலைவர் எல்லாம் பெருமுயற்சி மேற்கொண்டு ஒரு நல்ல கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தினந்தோறும் ஒரு 400-500 ஓபி பேஷண்ட் வந்த இடத்தில் இப்பொழுது 200க்கு குறைஞ்சிருக்கிறது. நிறத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 400 அட்மிஷன் இந்த பேஷண்ட்ல இப்போ 150 குறைஞ்சிருக்கு. இதற்கு நம்ம ஆட்சித்தலைவரின் பெருமுயற்சியும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முயற்சியும் எடுத்து நம்ம நல்லா கட்டுப்படுத்தி வந்திருக்கிறோம். மேலும் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்ம தொடர்ந்து டெங்கு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். மற்றும் மருந்துகளை நம்ம மருத்துவரின் அனுமதி சீட்டு இல்லாமல் தானாக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதுக்குள்ள பாதகங்களை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வியாதி வந்தாலும் முதல் மருத்துவரை கண்டு முறையான சிகிச்சை பெற வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். டெங்கு அவேர்னஸ் மற்றும் மருந்து பொருட்களை நாம் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பெறக்கூடாது என்பதை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியின் சார்பில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு முகாமையும் இதனைத் தொடர்ந்து நேஷனல் ஃபார்மசி வீக் சார்பிலையும் இந்த ரேலியை நடத்திட்டுருக்கோம். இது மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, மக்கள் மருந்து சீட்டு இல்லாமல் எந்த மருந்தையும் வாங்கக்கூடாது. அதே போல் டெங்குக்கு அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாம் ஒத்துழைப்பு தந்தால் தான் அரசால் சிறப்பாக செயல்படுத்த முடியும். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணுக்கு தெரியாது அது மரமாய் மாறும் காலம் வரும், மண்ணுக்குள் உறங்காது. நீ தேடும் சிகரம் தூரம் இல்லை, நடப்பதை நிறுத்தாதே. சிறு துளிதான் இங்கே கடலாகும், நம்பிக்கை தொலைக்காதே. மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாறை கூட பாதை. முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது. விழுந்து